வணக்கம். அகில ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒருபுறம் ஏவுகணை தாக்குதல், மறுபுறம் இருளில் மூழ்கிய நகரம், மெழுகுவர்த்தி ஒளியில் உக்ரைன் மக்கள். சீன அதிபராக 3வது முறையாக தேர்வு, ஷி ஜின்பிங்குக்கு ரஷ்ய அதிபர் புதின் வாழ்த்து. ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனில் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு தகர்ப்பு, 1,00,000 டன் எரிபொருள் சேதம். சிட்ரங் புயல் நாளை மறுநாள் காலை வங்காளதேசத்தை தாக்கும், வானிலை மையம் தகவல். சிறுவனை ஸ்கிப்பிங் கயிறு போல பயன்படுத்தி 1 நிமிடத்தில் 57 ஸ்கிப்பிங் செய்து கின்னஸ் சாதனை. இந்திய வம்சாவளியினரான ரிஷி சுனக்குடன் போரிஸ் ஜான்சன் சந்திப்பு. உக்ரைனில் 36 ஏவுகணைகள் வீசி ரஷ்யா கடும் தாக்குதல். சோமாலியா ஹோட்டல் கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் பல எண்ணிக்கை 9 அதிகரிப்பு. தவறுதலாக சுட்டுக் கொண்ட தோழியின் உடலை எரித்த இந்தியருக்கு 7 சிறை தண்டனை. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 61.18 கோடியாக உயர்வு. உக்ரைன் விவகாரம் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை. கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஆளான சல்மான் ருஷ்டிக்கு ஒரு வெளிப்பார்வையை முழுவதும் இழந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் பல மாதங்களாக தொடர்ந்து நீடித்து வருகின்றது. ரஷ்ய ஏவுகணைகள் உக்ரைன் மின் உற்பத்தி நிலையங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதன் காரணமாக உக்ரைனின் பெரும்பாலான பகுதிகள் மின்தடையால் இருளில் மூழ்கியுள்ளன. ஏற்கனவே போரால் பாதிக்கப்பட்டு வரும் மக்களுக்கு மின்தடை மிகப்பெரிய மன உளைச்சலை தந்துள்ளது. அதையடுத்து உக்ரைனியர்களின் மனங்களை மகிழ்விக்கும் விதமாகவும், அதே சமயம் மின்தடையை சமாளிக்கும் வகையிலும் உக்ரைனிய உணவகங்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ரம்யமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாடு 5 ஆண்டுகளுக்கு 1 முறை நடத்தப்படும். இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார், அவரை அதிபராக இருப்பார். அதில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாடு கடந்த 16 தலைநகர் பீஜிங்கில் தொடங்கியது. ஒரு வாரம் நடந்த இந்த மாநாடு நேற்று முடிவடைந்தது. ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்பட்ட இந்த தேர்வு முடிவு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதில் ஜி ஜின்பிங்கின் மீண்டும் பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் மூலம் ஜின்பிங் 3வது முறையாக அதிபராக தேர்வாகியுள்ளார். இந்த நிலையில் சீன அதிபராக 3வது முறையாக தேர்வாகியுள்ள ஷி ஜின்பிங்கிற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு விரிவான கூட்டாண்மையை தொடர்ந்து உருவாக்க ஆவலுடன் இருப்பதாக புதின் ஜின்பிங்கிடம் கூறியுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை கிரெம்லின் தெரிவித்துள்ளது. ஜிபிங் செழிப்பாகவும் புதிய வெற்றிகளை பெற விரும்புகின்றேன். நமது நாடுகளிடையேயான மூலோபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் உங்கள் ஆக்கப்பூர்வமான உரையாடல் மற்றும் நெருக்கமான பொதுவான பணிகளை தொடர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று புதின் அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் பல மாதங்களாக தொடர்ந்து நீடித்து வருகின்றது. ரஷ்ய ஏவுகணைகள் உக்ரைன் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதன் காரணமாக உக்ரைனின் பல பகுதிகள் மின்தடையால் இருளில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் 1,00,000 டன் விமான எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கு ஒன்று அழிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், செர்காசி பகுதியில் உள்ள சிம்லா கிராமத்தில் உள்ள ஒரு எரிபொருள் கிடங்கில் உக்ரைன் விமானப்படைகள் உபயோகித்த 1,00,000 டன்களுக்கும் அதிகமான விமான எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த எரிபொருள் கிடங்கு அழிக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை சிட்ரங் புயலாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் சித்ராங் என்று பெயரிடப்பட்ட இந்த புயலானது வங்கதேசத்தில் உள்ள டின்கோனா தீவுக்கு சாண்ட்வீப்புக்கும் இடையே செவ்வாய்க்கிழமை காலை கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 5:30 நிலவரப்படி மேற்கு வங்காளத்தில் உள்ள சாகர் தீவுக்கு தெற்கே 580 கிலோமீட்டர் தொலைவிலும், வங்காளதேசத்தின் பாரிசலிலிருந்து 740 கிலோமீட்டர் தெற்கே தென்மேற்கிலும் புயல் மையம் கொண்டிருந்தது. இந்த புயலின் காரணமாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகள் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சிறுவனை ஸ்கிப்பிங் கயிறு போல பயன்படுத்தி ஒரு நிமிடத்தில் 57 முறைமை ஸ்கிப்பிங் செய்து இங்கிலாந்தை சேர்ந்த குழுவினர் உலக சாதனை படைத்துள்ளனர். கிண்ட சமைப்பு சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வீடியோவில் இரு குழுக்கள் ஒரு நிமிடத்தில் அதிக முறை மனிதர்களை வைத்து ஸ்கிப்பிங் செய்வது யார் என்ற போட்டியில் களமிறங்கியுள்ளனர். இரு குழுக்களுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. சிறுவர்களை வைத்து ஸ்கிப்பிங் விளையாடியதில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆக்ரோபோலிஸ் அணி 57 முறை ஸ்கிப்பிங் செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் மை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனின் அடுத்த பிரதமர் யார் என்று போட்டி வலுத்து வரும் நிலையில் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்திய வம்சாவளியினரான ரிஷி சுனக்குடன் லண்டனில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இங்கிலாந்து பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று லிஸ்ட்ரஸ் பிரதமர் பதவியை விட்டு விலகியதை அடுத்து 100 எம்பிக்கள் ஆதரவு கிடைத்தால் தான் அடுத்த பிரதமர் தேர்வு செய்யப்பட முடியும் எனவும், இந்த நிலையில் மீண்டும் பிரதமராக விரும்பும் போரிஸ் ஜான்சன் தமது போட்டியாளர் ரிஷி சுனக்கை சந்தித்து போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு கோரி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 8வது மாதத்தை நெருங்கி வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்யா தற்போது ஏவுகணை ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. நேற்று வோலி நகரத்திலிருந்து ஜபோர்ஜிய நகரம் வரையில் பல இடங்களில் ரஷ்ய ராணுவம் 36 ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இதில் 18 ஏவுகணைகளை உக்ரைன் ராணுவம் இடைமறித்து அழித்து விட்டதாக கூறப்படுகின்றது. ஆனாலும் எஞ்சிய ஏவுகணைகள் நகரங்களுக்கு மின் சேவை வழங்கும் அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் மின் சேவை பாதிக்கப்பட்டு இருள் சூழ்ந்துள்ளது எனவும், அந்த பகுதிகளில் குடிநீர் சேவையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிகாரி கூறியுள்ளார். இதற்கிடையே ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹெர்சன் நகரில் இருந்து அதிகாரிகளும் பொதுமக்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. இப்பகுதி மக்கள் தங்கள் வசம் கொண்டுவர உக்ரைன் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளதால் அங்கு பயங்கர தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளதாக ரஷ்ய ராணுவம் எச்சரித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான அல் கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய அல் ஷபாப் என்ற பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகின்றது. இந்த பயங்கரவாத அமைப்பு சர்வதேச நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட சோமாலிய அரசை கவிழ்க்கின்ற முயற்சி செய்து வருகின்றது. மேலும் பொதுமக்கள் ராணுவத்தை குறிவைத்து அல் ஷபாப் பயங்கரவாத அமைப்பு அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த நாட்டின் கிஸ்மாயு நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதன்பின் ஹோட்டல் உள்ளே நுழைந்து பயங்கரவாதிகள் அங்கு இருந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் 9 பேர் பலியாகியுள்ளதுடன் 47 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தி பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு அல் கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய அல் ஷபாப் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா நாட்டின் சர்ரி நகரில் வசிக்கும் இந்திய வம்சாவளி வாலிபர் ஹர்ஜோத் சிங் தியோ, இவரது தோழி பவ்ஹிரன் தேசி இருவரும் கடந்த 2017 ஆண்டு ஹர்ஜோத் சிங்கின் பெற்றோர் வீட்டில் தனியாக இருந்தனர். அப்போது ஹர்ஜோத் சிங் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் பவ்ஹிரன் தலையில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார். அதை மறைக்கும் வகையில் பவ்ஹிரன் உடலை எரிக்கும் முயற்சியில் ஹர்ஜோத் சிங் ஈடுபட்டுள்ளார். ஆனால் அரைமுறையாக எரிந்த பவ்ஹிரனின் உடல் கைப்பற்றப்பட்டது. ஹர்ஜோத் சிங்கும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த பிரிட்டிஷ் கொலம்பியா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஹர்ஜித் சிங்குக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இந்த தண்டனை போதுமானது அல்ல என்றும் இறந்த பெண்ணின் உறவினர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் வுகான் நகரில் 2019 ஆண்டு கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 228 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் உருமாற்றம் அடைந்த வைரஸ் தொடர்ந்தும் பரவி வருகின்றது. இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 63,28,94,301 ஆக அதிகரித்துள்ளது. வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் 1,45,4,130 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 61,18,760 பேர் குணமடைந்துள்ளனர். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 62,811 பேர் உயிரிழந்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சாய்குவுடன் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் நிலவரம் குறித்து சர்வதேச பிரச்சினைகள் தொடர்பாகவும் விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா ரஷ்யாவிடம் வலியுறுத்தியுள்ளது. அதேபோன்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பைச் சேர்ந்த பாதுகாப்பு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் உக்ரைன் போர் நடைபெறும் சூழலில் தகவல் தொடர்புகள் சிறந்திருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வம்சாவளி எழுத்தாளரான சல்மான் ருஷ்டி அண்மையில் கத்தி குத்துக்கு தாக்குதலுக்கு ஆளான நிலையில் அவர் ஒரு விழிப்பார்வையை முழுவதும் இழந்துவிட்டதாக ஒரு கையை இயக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 75 வயதான சல்மான் ருஷ்டி நியூயார்க் அருகே ஒரு நாள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 22 தேதி கத்தியால் தாக்கப்பட்டார். வடகிழக்கு பெனிச்சுலேவியாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சல்மான் ருஷ்டிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 15 மேற்பட்ட இடங்களில் நெஞ்சிலும் கழுத்திலும் கண்ணில் கத்திக்குத்து காயங்களை அவர் தாங்கிக் கொண்டார். கல்லீரல் விழித்திரைக்காய் ஆகிய உறுப்புகள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள்.